Hello friends, welcome to my channel Vlogging with Hema. Friends, இன்னைக்கு வந்துட்டு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மஷ்ரூம் கிரேவி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இது வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்டைல. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேக்கெட் மஷ்ரூமு, நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய ஆனியன்னு, ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு டொமேட்டோவை வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு நான் பியூரியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கோ, இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வந்துட்டு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன்ஸ் வந்துட்டு கீ சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி கீயில் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கீ வந்துட்டு 2 ஸ்பூன்ஸு 1 ஸ்பூன் வந்துட்டு ஆயிலு சேர்த்துட்டு, நம்ம ஆயிலும் கீயும் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இருக்கிறேன். அப்புறமா ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பாருங்க, நம்ம ஆனியன் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகியிருக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் விழுது சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் அதே மாதிரி 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் வந்துட்டு தனியா தூள் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு நம்ம விழுதா அரைச்சிருக்கிறோமே டொமேட்டோ, அதை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நம்ம வந்துட்டு கீல செய்கிறதுனால நம்ம மஷ்ரூம் கிரேவி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஒரு க்ரீன் சில்லியை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு அதை சேர்த்துட்டு அதை கூடவே வந்துட்டு மஷ்ரூம் சேர்த்துட்டு இருக்கிறேன். மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆன பிறகு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு நான் தண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணுறதுக்கு விட்டுருக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆன பிறகு பாருங்க இந்த மாதிரி ஆகியிருக்கு, செமி கிரேவி ஆகியிருக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் தூள், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துட்டு கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லிகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா, டெம்டிங்காக குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்துட்டு சப்பாத்தி, புல்கா, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து சாப்பிட்டா பட்டர் உருகிற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.